Hi, hello everyone. Welcome to Nessie World. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாடி தோட்டத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு கிட்டு வாங்கியிருந்தேன் நான். அந்த கிட்டில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, என்ன விலைக்கு நான் வாங்கினேன், அதனால் செடி போட்டிருக்கேன். நான் செடி போட்டதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சா, செடி வந்துச்சா அப்படின்ற எல்லாமே நான் சேர்த்து போடுறேன். இந்த கிட்டு வந்து பிப்ரவரி மாதத்தில் நான் வாங்கினேன். ஏன் நான் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னா, வெறும் கிட்டை மட்டும் போட்டுட்டு அந்த விதை வருமா வராதா, உரம் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு டவுட் இருக்கும், நிறைய பேருக்கு டவுட் வரும். அதனால் விதை போட்டுட்டு அது வந்ததையும் சேர்த்து காமிக்கலாம், செடி எப்படி வருதுங்கிறதையும் சேர்த்து காமிக்கலாம் தான் இப்போ வீடியோ போடுறேன். அந்த கிட்டில் இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரும் அதில் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அதில் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். என்னென்ன விதை எப்படி போடணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அவங்க அந்த பேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டு வந்து 580 வருது. நம்ம 500 ரூபீஸ் கொடுத்தா போதும், 80 ரூபீஸ் வந்து அவங்க தமிழ்நாடு அரசு மானியமாக கொடுத்துட்றாங்க. இந்த 500 ரூபீஸ்க்கு நமக்கு 6 க்ரோ பேக்ஸு, 6 கோகோபிட் பிளாக்ஸ், அதாவது ஒரு ஒரு பிளாக்கும் நமக்கு 2 kg. அதே பிளாக்கை நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா 5 kg பிளாக்கே நமக்கு வந்து 200 வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போனா யோசிச்சுக்கோங்க, நமக்கு 12 kg வந்து வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 உரம் தராங்க. இந்த மாதிரி உரம் பேக்கெட் 3 பேக்கெட் தராங்க. ட்ரைகோடர்மா வெரடி, பாஸ்போ பாக்டீரியா, அந்த மாதிரி ஒரு 3 உரம் தந்திருந்தாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த பேக்கெட் பின்னாடியே இருக்குது. இது வந்து அசோஸ்பைரலம், எல்லாமே டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பேக்கெட் பின்னாடியே. அதுக்கப்புறம் அந்த வேப்பெண்ணெய் அதையும் பாட்டிலையும் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து சோப்பு தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பூச்சியெலாம் வராமல் இருக்கிறதுக்கு இலை மேலெலாம் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தாங்க 15 days once. நீம் அசால்ட் அப்படின்னு இருந்தது. விதை வந்து என்னென்ன விதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதான் அந்த விதை பேக்கெட்டு. நமக்கு வேணும்னா நம்ம தனியாகவும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு விதை பேக்கெட் வந்து 5 ரூபீஸ் தான் வருது. இது வந்து அவரைக்காய் விதை, இது வந்து வெண்டைக்காய். அது என்ன ரகம், எல்லா டீட்டெயில்ஸுமே, எப்போ பேக் பண்ணது, எதுக்குள்ளே யூஸ் பண்ணணும், எத்தனை மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், எல்லாமே பின்னாடி இருக்குது. இது வந்து தக்காளி விதை, இது வந்து வெண்டைக்காய், இது புஷ் பீன்ஸு. நான் பீன்ஸ் மட்டும் போடலை, அதுக்கு பதிலாக நான் என் தம்பி கொடுத்துருந்த அந்த வெள்ளரிக்காய் விதை இருந்துச்சு, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது முருங்கைக்காய் விதை. ஒன்று க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு. இது வந்து யூவி ஸ்டெபிளைஸ்டுன்னு சொல்கிறாங்க, 2 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது நீங்கள் வெயிலில் வச்சுருந்தாலும் அப்படின்ட்டு கேரண்டி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, நல்லா பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 kg பிளாக் ஒன்று இருக்குது, கோகோபிட்டு. இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் போது 4 kg வரைக்கும் அதோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. நான் வந்து இந்த பேக்லேயே வச்சு அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் தனியாக பெரிய அகலமான பாத்திரத்தில் எதுலையாவது எடுத்து உடச்சி போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினோடனே இந்த மாதிரி நமக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடும். தண்ணி இன்னும் பத்தலை, இதுக்கு இன்னும் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மறக்காமல் அந்த பேக்கில் வந்து ட்ரைனேஜ் ஹோல் போட்டுக்கோங்க, அதில் ஹோல் இருக்காது, முக்கியமாக அதை மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மண் கலவையை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தோட்டத்து மண்ணே எடுத்து மண், அந்த கோகோபிட்டு, உரம், அவங்க கொடுத்த உரம் 3 பேக்கெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி மட்டும் ஊற்றி ஊற்றி விட்டுட்டேன். 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் எல்லாத்துலேயுமே சீடு போட்டிருந்தேன். பட் சீட் போடும் போது என்னால் கவர் பண்ண முடியல. எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து அவரைக்காய் செடி, அதுக்குள்ளேயே ஒரு பீர்க்கங்காய் செடியும் வளருது. இது வந்து தக்காளி செடி, தக்காளி ஃபுல்லாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்று வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக கீழே வச்சுருப்போம். நான் தக்காளி செடியும் நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இது 45 டேஸ் கழித்து வெண்டைக்காய் செடி நல்லா வந்துருந்துச்சு. இது அவரைக்காய் செடி, அதுக்குள்ளே பீர்க்கங்காய் பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாகவும் முளைச்சிருக்கு, ரொம்பவே நல்லா க்ரோத் இருக்குது. இது வந்து வெள்ளரிக்காய், இந்த பீர்க்கங்காய் காமிச்ச இல்லையா, தனியாக ஒரு தொட்டிலையும் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பக்கத்தில் இருக்க தென்னை மரத்துலேருந்து நாங்களே பின்ன ஓலை, வெயில் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். இது 60 டேஸ் கழித்து வெள்ளரிக்காய் செடியில் நிறைய பூ விட்டுருக்கு, ஆனால் இன்னும் ஒரு காய் கூட வைக்கலை. கவர்மெண்ட்டில் கொடுக்குற கிட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குமா, கம்மி ரேட்டில் வாங்குகிறோம் என்ன அப்படின்னு டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். ரொம்பவே நல்லாவே க்ரோத் இருக்குது. அந்த சீடாகட்டும், அதில் கொடுத்துருக்க உரமாகட்டும்,
இது வந்து அவரைக்காய் செடி. நேற்று நைட்டு மழை பெஞ்சு நல்லா குழு குழுன்னு இருக்குது, நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக வளர்ந்துருக்கு. நீ பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவுமே இன்னும் காய் பிஞ்சு வைக்கலை, வெறும் பூ மட்டும்தான் விட்டுருக்கு. அடுத்து வெண்டைக்காய் செடி பக்கத்தில், வெண்டைக்காய் செடியில் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 காய் வரைக்கும் பிஞ்சு விட்டுருக்கு. ஒரு காய் நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. இந்த கிட்டு இப்போ கொடுக்கறது கிடையாது, இந்த கிட்டு வந்து அக்டோபர் மந்த்லேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த மந்த் வரைக்குமே அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பட் இப்போ தான் ஒரு 2 days பேக்கு தான் அதை கொடுக்கறது முடிச்சிட்டாங்க, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கிட்டு வேணும் அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல் போகும்போது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ஊர்லேயும் அக்ரி யூனிவர்சிட்டி அக்ரி காலேஜ்லாம் இருக்கும், நீங்கள் அந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வேளாண்மை அலுவலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அங்கே போய் நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மறக்காமல் நான் எங்கள் சேனலில் வீடியோவாக போடுறேன். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ஸி வேர்ல்ட். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப். காட் பிளஸ் யூ ஆல்.